இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் அம்மனுக்கு இந்த பொருளை தானமாக வாங்கி கொடுங்கள், இந்த மாதம் முடிவிற்குள் நல்ல செய்தி நிச்சயம் வீடு தேடி வரும். இதுதான் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மனசார எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம மனசார கடவுளை எதை நினச்சி வேண்டுனாலும் அது உடனடியாக நமக்கு கிடைக்கும். அதுலேயும் அம்மன் கோவிலில் நம்ம மனசார வேண்டுனா அம்மா எப்படி குழந்தைங்களுக்கு கேட்டதை தருவாளோ அதே மாதிரி நிச்சயமாக அம்பாலும் தருவா. எல்லா மாதத்தை விட ஆடி மாதம் அம்பாளுக்கு மிக உகந்த மாதம். இந்த மாதத்தில் அம்பாள் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பா. கூழ் ஊத்துறது, திருவிழாக்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் அம்மன் வந்து மன நிறைவோடு இருப்பா. இந்த டைமில் நம்ம கேட்குற வரங்களுக்கு நிச்சயமாக உடனடியான இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள்லையும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வழிபட்டுட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சது நிறைவேற சில பொருட்களை அம்பன் கோயிலுக்கு தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த யோகங்கள் வாய்க்கும். உங்களோட வீட்டில் திருமணமாகாமல் இருந்தாலோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ இல்லை வேலை உடல்நல கோளாறு இது மாதிரி ஏதாவது குறைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது உடனடியாக நிவர்த்தி ஆகும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்கான சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். இதை வந்து அர்ச்சகர்கிட்ட இந்த பொருளெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவர் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யும் போது இதை எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த மஞ்சள், குங்குமம், வளையலை கோயிலுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கும் தானமாக கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுக்கும்போது அவங்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும், கடவுளோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாமல் கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அம்மன் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு தாம்பாள தட்டில் ரெண்டு வெத்தலை, ரெண்டு பாக்கு, ரெண்டு விரலி மஞ்சள், ஒரு ரூபா காயின், பூ, வாழைப்பழம், ஒரு மஞ்சள் கயிறு, ரெண்டு வளையல் இதெல்லாம் சேர்த்து ஒரு தாம்பலத்தில் வச்சு அங்கே வர 11 சுமங்கலி பெண்களுக்கு இதை தானமாக கொடுக்க சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு வசதி இருந்தால் ப்ளவுஸ் பிட்டும் சேர்த்து கொடுக்கலாம். இல்லை உங்களால் முடியல அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இதை கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.